ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜீராம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 2, அதாவது டேர்ம் 1, பருவம் ஒன்றில் வந்து டேர்ம் 1 வந்து அலகு 2 விசையும் இயக்கமும் இந்த லெசனுக்கான பூபா கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி. ஓகே, மதிப்பீடு 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது, பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி. இதுக்கு வந்து 4வது ஆப்ஷன் R/2. 2வது, கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசை வேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன், சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. அதான் வந்து இதுக்கான ஆன்சர் இந்த டயக்ராமுக்கு. 4வது ஆப்ஷன். அடுத்து 3, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தை குறிப்பிடுகிறது. இது வந்து சீரான இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் தான். அடுத்து 4th, ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர் பெர் செகண்ட் வினாடி என்று மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது. இதுக்கு வந்து 4வது ஆப்ஷன் இந்த சைடு இருக்கு. சிறுவன் மாறாத திசை வேகத்தில் இயங்குகிறான். அடுத்து 5வது, ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றுள் எம் முறையினை பின்பற்றலாம். இதுக்கு வந்து முதல் ஆப்ஷன், ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். அடுத்து 2வது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஷின், இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை வந்து டேஷ் எனப்படும் இடப்பெயர்ச்சி. 2வது, திசை வேகம் மாறும் வீதம் டேஷ் ஆகும், முடுக்கம். 3வது, ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஷ் முடுக்கத்தினை பெற்று இயங்குகிறது என்கிறோம், நேர். 4வது, வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஷ் மதிப்பினை தருகிறது, நேர் எதிர்குறி மாறிலி. 5, டேஷ் சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை, உறுதி. அடுத்து 3வது ரோமன், பொருத்துக. சேம் கலர் தான் ஆன்சர். பச்சை கலர்னால் பச்சை கலர் தான் அதோட ஆன்சர். இடப்பெயர்ச்சி மீட்டர் பச்சை கலர். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் சீரான திசை வேகம். கப்பலின் வேகம் நாட். ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம். சமநிலை அகலமான அடிப்பரப்பு. அடுத்து 4th ரோமன், ஒப்புமை தருக. ஃபஸ்ட், திசை வேகம் மீட்டர் பெர் வினாடி. முடுக்கம் மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அடுத்து 2வது, ஓகே, 2வது வந்து அளவுகோலின் நீளம் மீட்டர். வானூர்தியின் வேகம் நாட். 3, இடப்பெயர்ச்சி பெர் காலம் திசை வேகம். தொலைவு பெர் காலம் வேகம். அடுத்து 5th, பின்வரும் அட்டவணையை நிரப்புக. ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சம் மாதிரி தான். இது கிழக்கு மேற்கு வடக்குன்னு நம்ம அந்த மேப்பில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு 4 இதுக்கு சொல்கிறேன் பாருங்கள், வரைஞ்ச காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு எப்படின்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வந்து நார்மலாக வந்து இது வந்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து நகர்வு 4 மீட்டர் கிழக்கு நோக்கி நகர்வு. மறுபடியும் வந்து 2வது நகர்வு வந்து 2 மீட்டர் மேற்கு. ஆல்ரெடி 4 மீட்டர் நகர்ந்து
மறுபடியும் 2 மீட்டர் மேற்கு நோக்கி நகர்ந்தால் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. போன அதிலே பாதி திரும்பி வந்துடுவாங்க. அப்போ மொத்த தொலைவு வந்து 4 + 2 = 6. அதுதான் ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2 மீட்டர் கிழக்கு. அது ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ஆரம்பிக்கிற இடம். இங்கேருந்து இப்போ கடைசியாக முடித்த இடம் எங்கே இருக்குன்னா 2 மீட்டர் கிழக்கு சைடு இருக்குது. ஸோ வந்து அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஓகே, அடுத்து இது பாருங்கள், இரண்டாவது அதே மாதிரி தான். 4 மீட்டர் வடக்கு, அதிலிருந்து மறுபடியும் 2 மீட்டர் தெற்குனா கிழக்கு மாதிரி இப்போ வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து 2 மீட்டர் வடக்கில் இருக்காங்க. அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். மொத்தம் 6 மீட்டர். அடுத்து ஸோ இப்போ வந்து 2 மீட்டர் கிழக்கு, இங்கேருந்து 4 மீட்டர் மேற்குனா இங்கே மறுபடியும் 2 மீட்டர் வந்து, அது இல்லாமல் 2 மீட்டர். அப்போ இங்கே தான் ஆரம்பிக்கிற இடம், இங்கேருந்து 2 மீட்டர் மேற்கில் இருப்பாங்க அப்போ முடிகிற இடம். ஸோ அதுதான் இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் போடணும். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதே ஓகே, இந்த 4வது பாருங்கள். இப்போ வந்து நகர்வு வந்து 5 மீட்டர் கிழக்கு, கிழக்கு நோக்கி 5 மீட்டர் இப்படி நகர்ந்துட்டாங்க. இங்கேருந்து மறுபடியும் மேற்கு நோக்கி மறுபடியும் 5 மீட்டர்னால் அவங்க போன மொத்த தொலைவு வந்து 10. ஆனால் வந்து அவங்க வந்த இடம் வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவாங்க. அதான் வந்து இடப்பெயர்ச்சி இல்லை. ஓகேவா? இப்படி தான். அடுத்து அடுத்த இதுவும் அதே தான். 2 மீட்டர் தெற்கில் வந்துட்டு மறுபடியும் 2 மீட்டர் வடக்கு போனாங்கன்னா மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவாங்க. அதை இடப்பெயர்ச்சி இல்லை. ஸோ இது வந்து கடைசி, இது வந்து எப்பவும் போல் சால்வ் பண்ண வேண்டியதான் மேலே சொன்ன மாதிரியே. ஸோ இதுக்கு வந்து 13 7 மீட்டர் மேற்கு. இதை வேணால் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 6வது இது ஓகே. இப்படி தான் வந்து இந்த பின்வரும் அட்டவணை நிரப்புகளை வந்து எல்லாத்துக்குமான ஆன்சர் இப்படி தான் சால்வ் பண்ணோம். அடுத்து வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. 3வது இது வந்துருச்சு. ஓகே, இதோடு வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு. 1 மார்க் வந்து 2வது லெசனில். அடுத்த லெசனுக்கான இது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி.